பாமகவை ஜாதி கட்சி என குறிப்பிட்டு பேசிய விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக எச்சரித்துள்ளார். தொடர்ச்சியா பேசும்போது என்ன சொல்றாரு, பாமக வந்து ஒரு ஜாதி கட்சி, அதனால வந்து நாங்க அவருக்கு அழைப்பு விடல, மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க, அழைப்பு விடல. இதை பத்தி உங்களோட கருத்து? அவர் கட்சி மட்டும் என்னவா, பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயம் இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். MBC என்று 20 விழுக்காடு 115 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் OBC அவர்களுக்கு இந்திய அளவில் 27 விழுக்காடு கல்வி நிலையங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும் நீர் மேலாண்மைக்காகவும் வேளாண் வளர்ச்சிக்காகவும் இலவச தரமான கல்விக்காகவும் அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும் நேர்மையான ஆட்சிக்காகவும் எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும் புகையிலை ஒழிப்புக்காகவும் கஞ்சா ஒழிப்புக்காகவும் புட்காவை நாங்கள் தடை செஞ்சிருக்கின்றோம். இப்படி எல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அதை தவிர்க்க வேண்டும். எங்களாலையும் பேச முடியும், அவங்க கட்சியை பத்தி தரவுருவா எங்களாலையும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க, நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம் தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இது நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேற விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட, எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்பில் நாங்கள் வந்து PhD படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போதான் LKG வந்திருக்கிறார். அவர் தான் இப்போதான் தொடங்கியிருக்கிறார். எங்க ஐயா வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று. அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான். பாட்டாளிமல் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு 15,000 பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.